எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழ் மோட சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகேட்டருக்கு எப்படி நம்ம வயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஒரு இண்டிகேட்டருக்கு எப்படி ஃபிளாஷரையும் யூஸ் பண்ணி நம்ம நாலு இண்டிகேட்டர்ஸ்க்குமே வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாத்துருவோம். சர்க்கியூட் கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க போலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பேட்டரி, வண்டியிலே ஆல்ரெடி பேட்டரி இருக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 12 வோல்ட் 5 ஆம்ப் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்டரிக்கு அடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிற பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ். ஸோ இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேயோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லேயோ ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அப்போ வந்து இந்த ஃபியூஸ் வந்து நமக்கு வந்து அந்த பேட்டரியையும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டையும் வந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபியூஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூஸுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய கீ. ஸோ கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு சப்ளை போகணும், அப்படி இல்லை அப்படின்னா சப்ளை வந்து போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இக்னிஷன் கீ. ஸோ இக்னிஷன் கீ வழியாக தான் நமக்கு வந்து மெயினான லைன் எல்லா எலக்ட்ரிக்கல்ஸுக்குமே போகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷர். இந்த ஃப்ளாஷர் தான் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் லைட்டை விட்டு விட்டு எரிய வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிவைஸ். ஸோ இந்த ஃப்ளாஷர் இல்லாமல் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் லைட் வந்து விட்டு விட்டு எரியாது. ஸோ அது வந்து கண்டினியூஸாக எரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒயர்ஸ் வர மாதிரிலாம் வந்து ஃப்ளாஷர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ இதில் 2 பின் இருக்கக்கூடிய ஃப்ளாஷர் டைப் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பின் தான் இருக்கும், ஒரு இன்னு ஒரு அவுட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லைன்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த லைன் உள்ளே கொடுக்குறீங்களோ அதே லைன் தான் நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டிகேட்டர்னுடைய ஸ்விட்ச். ஸோ இண்டிகேட்டர் ஸ்விட்சில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஒரு டபுள் ஸ்விட்ச். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு கனெக்ஷனுமே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிற அந்த 4 இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை. இதனுடைய வயரிங் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து நம்ம கிரவுண்டில் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம 4 இண்டிகேட்டர்ஸுக்கும் தேவையான நெகட்டிவ் லைனை வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் சேஸில் கொடுத்துட்டு சேஸில் இருந்தும் நீங்கள் தேவையான நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டிவைஸ் லைனுக்கு போகக்கூடிய நெகட்டிவ் லைனிலிருந்து கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 4 இண்டிகேட்டருக்குமே வந்து நெகட்டிவ் சப்ளை வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம கொடுக்க போகிற பாசிட்டிவ் சப்ளைனில் தான் வந்து நமக்கு கண்டென்ட்டே இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியினுடைய ப்ளஸ் லைனை எடுத்து நம்ம ஃபியூஸில் வந்து கொடுத்துட்றோம். ஃபியூஸனுடைய அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம டேரெக்டாக கொண்டு போய் இக்னிஷன் கீழ வந்து கொடுத்துட்றோம். ஸோ இக்னிஷன் கீழே இருந்து வரக்கூடிய லைன் மற்ற பர்பஸ்க்காக நிறையா பிரிஞ்சு போகும், அதையெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த ஃப்ளாஷர் நம்மளுடைய இண்டிகேட்டர் லைனுக்காக வரக்காக ஃப்ளாஷரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாஷரில் 2 பின் இருக்கும், ஒன்றில் இன்புட்டாக கொடுத்துட்றோம், இன்னொன்றில் அவுட்புட் எடுத்துட்றோம். அந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம இண்டிகேட்டர் ஸ்விட்சுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஸ்விட்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் லைன் வந்து போகும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்விட்சில் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய இண்டிகேட்டருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் லைன் வந்து போகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நெகட்டிவ் லைன் வந்து கொடுத்துட்டதுனால நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து விட்டு விட்டு எரியும். இப்போ பஸ்ஸர் வந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வேளை டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளாஷரனுடைய இன்னும் டவுட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பஸ்ஸர்னுடைய ஒரு வயரை பாசிட்டிவ் வயரை எடுத்து ஃப்ளாஷர்னுடைய இன்னிலையும் நெகட்டிவ் வயரை எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஃப்ளாஷர்னுடைய அவுட்லையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணு நன்றி ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.